விரைவுச் செய்திகள். திண்டுக்கல்லில் பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளின் கூட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி, மாநில தலைவர் அண்ணாமலை, கட்சியின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் மற்றும் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, கட்சியை வளர்க்க அனைத்து நிர்வாகிகளும் முனைப்போடு செயல்பட வேண்டும் என்றும், மத்திய அரசு திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று வருகின்ற உள்ளாட்சித் தேர்தலில் நாம் நன்றாக செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் முழுவதும் அரசு பள்ளிகள், ஊராட்சி அலுவலகங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் 400 சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த முகாம்கள் மூலம் 18 வயது நிரம்பிய 40,000 பேர்களுக்கு தடுப்பூசி போட ஏற்பாடு செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலமான கொடைக்கானலில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் ஏராளமானவர்கள் ஒரே நேரத்தில் வந்ததால் அங்குள்ள சுற்றுலா மையங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் ஊர்ந்தபடி சென்றன. மோயர் சதுக்கம், நட்சத்திர ஏரி போன்ற பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. சென்னையில் கடந்த 2 நாட்களாக 126 விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து காவல்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை கடந்த வெள்ளிக்கிழமை சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 343 விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் பொதுமக்கள் மற்றும் இந்து அமைப்பினரால் சுமார் 217 சிலைகளை எடுத்து சென்று சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட பாலவாக்கம், காசிமேடு, திருவெற்றியூர், எண்ணூர் மற்றும் பட்டினப்பாக்கம் கடற்கரைகளிலும், போரூர், பள்ளிக்கரணை, தாம்பரம் மற்றும் நந்தம்பாக்கம் ஆகிய இடங்களில் உள்ள ஏரிகளிலும், உள்ளூர் குளங்களிலும் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. எஞ்சியுள்ள 126 சிலைகளில் நேற்று முன்தினம் 4 சிலைகளும், நேற்று 122 சிலைகளும் பகுதி வாரியாக கரைக்கப்பட்டன. சென்னை மெட்ரோ ரயில் 2 கட்ட பணிகளையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை பெருநகர காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மெட்ரோ ரயில் 2 கட்ட பணி கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் பவர் ஹவுஸ் முதல் ஆற்காடு சாலை 80-அடி சாலை சந்திப்பு வரை நடைபெறவிருப்பதால் நாளை முதல் ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உணவு பதப்படுத்துதல் துறை மேம்படுத்த அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக உணவு பதப்படுத்துதல் வாரத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் அமைச்சகம் கொண்டாடியது. அதன் இறுதி நாளான நேற்று மத்திய பிரதேசத்தின் மொரனாவில் உணவு பதப்படுத்துதல் ஆலையை மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்ளூர் விவசாயிகள் மற்றும் உள்ளூர் பயிர்களுக்கு தனது அமைச்சகம் எப்போதுமே முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் புதிதாக 7 ஏகலைவா வித்யாலயா பள்ளிகளை தொடங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக அசாம் முதலமைச்சர் கிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டாவை குவஹாத்தியில் நேற்று அவர் சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சருக்கு வந்தன் விருதை மத்திய அமைச்சர் வழங்கினார். அப்போது மாநிலத்தில் புதிதாக 5 பழங்குடியினர் உணவு பூங்காக்களை அமைப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர்.